शांति।
ஈதை ஞானம்
ஓம் சாந்தி. ஜோஹர் பிரம்ம குமாரிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பண்புகள் நம் பண்பாடு என்னும் தொடர் நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த தெய்வீக குணப்பூங்கொத்து என தொடர் நிகழ்ச்சியில் நாம் பல பண்புகளை பற்றி கலந்துரையாடி வருகின்றோம். இந்த அங்கத்தை வழிநடத்த உங்களுடன் நான் வித்யாஸ்ரீ. இந்த தெய்வீக குணப்பூங்கொத்தில் இன்று நாம் ஒத்துழைப்பு அதாவது கோஆபரேஷன் எனும் தெய்வீக குணத்தை பற்றி அறிந்து கொள்ள உள்ளோம். இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் அனைவருடன் ஒன்று கூடி பணியாற்றி வருகின்றோம். அவ்வேளையில் நாம் அவர்களுடன் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து அச்செயலை செய்யும் போது அதுவே அவர்களை பாதிக்கக்கூடியதாகவோ அல்லது தீங்கு விளைப்பதாகவோ மாறுவதற்கு வாய்ப்புள்ளதா? இதற்கான தீர்வுதான் என்ன? இதனையொட்டி இந்த தெய்வீக குணத்தை பற்றி மேலும் தெளிவாக விளக்குவதற்கு நம் பேச்சாளர் சகோதரி சாந்தி அவர்கள் இணையம் வழியாக இணைந்துள்ளார். சகோதரி சாந்தி, நாம் பல நிகழ்ச்சிகளிலும் சொற்பொழிகளிலும் சந்தித்துள்ளோம். இனிமையாகவும் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையிலும் பேசக்கூடிய சகோதரி சாந்தி கடந்த 22 வருடங்களாக மேலாக பிரம்மகுமாரிகள் இறை சேவையில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். பாரதத்தில் பிறந்து வளர்ந்த இவர் கடந்த 32 வருடங்களாக சிங்கப்பூரில் தம் குடும்பத்தினரோடு வசித்து வருகிறார். ஒருவரின் சுய முன்னேற்றத்திற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஒருவர் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு துணை புரியும் பல தலைப்புகளில் சகோதரி பேசியுள்ளார். இப்போது நாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒத்துழைப்பு எனும் தெய்வீக குணத்தை பற்றி விரிவாக விளக்குவதற்கு நம் பேச்சாளர் சகோதரி சாந்தி அவர்களை அழைக்கின்றேன். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. அறிமுகத்துக்கு மிக்க நன்றி சிஸ்டர் நித்யா. ஸோ இன்றைய தலைப்பு வந்து ஒத்துழைப்பு அப்படிங்கிறது. நாம் பல தெய்வீக குணங்களை இதுவரை வந்து நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒத்துழைப்பு அப்படிங்கிற இந்த ஒரு தெய்வீக குணம் மிக மிக அத்தியாவசியமான ஒரு தெய்வீக குணம். இதை நாம் வந்து சுய உணர்வோடு அதாவது கான்சியஸா நாம் வளர்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக பல நன்மைகளை வந்து நாம் பார்க்க முடியும். இப்போ ஒத்துழைப்பு அல்லது கோஆபரேஷன் அப்படின்னு சொல்ற இந்த தெய்வீக குணத்தை பற்றி முதல்ல நாம் கோஆபரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு மற்றவர்களுக்கு நாம் எவ்வாறு நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்க முடியும், அதன் பிறகு மற்றவர்கள் இடமிருந்து ஒத்துழைப்பை நாம் பெற வேண்டும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், இதையும் தெரிஞ்சுக்கலாம். அதன் கூடவே சிஸ்டர் நித்யா கேட்ட மாதிரி இந்த ஒத்துழைப்பை நாம் கொடுக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதகமான சூழ்நிலைகள், தமக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், நாம் ஒத்துழைப்பு கொடுப்பவர்களுக்கும் பிரச்சனை வரலாம், அதை வந்து நாம் எவ்வாறு கையாள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில வந்து எந்த ஒரு விஷயத்தை நாம செய்யணும் அப்படின்னா நாம வந்து முதல்ல அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதன் பிறகு அதை செய்யணும்னு ஒரு ஆர்வத்தை வந்து வளர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு படியா செய்யறோம். ஸோ ஒவ்வொரு அடியையும் நாம் வந்து அதில் செய்யும் பொழுது அதற்கான சில லேர்னிங்ஸ் அதாவது நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு அடியிலும் நாம் அதை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நாம் அடுத்த அடிக்கு போக முடியும். அதனால் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான சரியான தீர்வு என்பது ஆன்மீகத்துல நிச்சயமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது கோஆபரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு குழுவாக சேர்ந்து நாம் பணியாற்றுவது. அந்த குழுவிற்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்திற்காக அனைவரும் சேர்ந்து வந்து ஒன்றாக பணியாற்றுவது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில பாக்குறப்போ நம்ம எல்லாருக்குமே கடவுளினுடைய ஒரு ஆசீர்வாதமாக வெவ்வேறு விதமான திறமைகள் இருக்கின்றது. அந்த திறமைகள் அனைத்தையும் நாம் அனைவருமே பயன்படுத்த வேண்டும். அது வந்து பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைங்களா, அது வந்து நமக்கு இயல்பாக இருக்கும் அந்த திறமை. ஏன்னா அது நாம் வளர்த்து கொண்டது வேற திறமை, ஆனால் கடவுளால் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட திறமைகளும் இருக்கு. இந்த நல்ல திறமைகள் குணங்கள் எல்லாத்தையும் நாம் சேர்ந்து பயன்படுத்தும் பொழுது அந்த பணி அந்த காரியம் அப்படிங்கிறது வெற்றி அடையும். அதன் கூடவே
அந்த வெற்றியில நாம் அனைவரும் பங்கு கொள்ளும் பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து அந்த காரியத்தோடு நாமும் வளர்கின்றோம். அதுதான் ஒரு மிக அழகான விஷயம். ஏன்னா எல்லா திறமைகளும் எல்லாருக்கும் வந்து இருக்க முடியாது. எல்லார்கிட்டையும் வெவ்வேறு திறமைகள் இருக்கும். எல்லாத்தையும் சேர்ந்து பயன்படுத்தும் போது அதுல வந்து ஒரு அழகு இருக்கும். அதுதான் கோஆப்ரேஷன். இப்போ ஒத்துழைப்பு அப்படிங்கிறது போது நாம் எல்லோரும் ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கு நம்ம எல்லாருக்கும், அதுதான் கோல். அதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து வரோம். அப்ப இந்த ஒத்துழைப்புல எப்போ வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் வெவ்வேறுபட்ட மனிதர்கள் வெவ்வேறு திறமைகளோடு சேர்ந்து வரும் பொழுது அனைவருடைய அந்த திறமைகளின் மீதும் நாம் ஒத்துழைக்கும் அனைவர் மீதும் நமக்கு ஆழமான அன்பு வேண்டும். அதன் பிறகு அன்பு அடிப்படையில் மரியாதை இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருவர் மற்றவருடைய திறனை பாராட்டுவோம், அதனை நாம் ஒரு மதிப்பு கொடுத்து கையாளுவோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் சேர்ந்து வரும் அனைவரிடமும் ஒரு நல்ல உறவு முறை இருக்கும். அந்த காரியத்தை விட நம் ஒருவர் மற்றவரோடு இருக்கும் உறவு முறை மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. என்ன, காரியத்தை வந்து நாம் எப்போ வேணாலும் செய்யலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்முடைய உறவு முறைகள் பாதிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னாக்கா அதன் பிறகு அந்த உறவே இல்லாமல் போய்விடும். அதனால காரியத்தை விட நாம் ஒருவர் மற்றவரிடம் கொண்டிருக்கும் அன்பும் மரியாதையும் அதன் அடிப்படையில் நாம் கொண்டிருக்கும் உறவு முறை அப்படிங்கிறது தான் இந்த ஒத்துழைப்புக்கு மிக மிக அத்தியாவசியமான விஷயம். இதை அடிப்படையாக நாம் மனதில் கொண்டு ஒரு காரியத்திற்கு வரும் பொழுது எந்த ஒரு காரியமும் ஒரு முடியாத காரியம் அப்படிங்கிறதே இருக்காது. ஏன்னா அடிப்படையில் நாம் ஒருவர் மற்றவருக்கு நல்ல தூய உணர்வுகளையும் நல்ல ஆசிகளையும், ஆங்கிலத்துல குட் விஷஸ் அண்ட் பியோர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றோம், இதை அடிப்படையாக கொண்டு நாம் காரியத்துல வரும் பொழுது நிச்சயமாக அங்க வெற்றியை தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு வழியில பார்த்தோம் அப்படின்னா ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆதாரம். நாம் வந்து ஒரு ஆதரவை அளிக்கின்றோம். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் எங்கு அவசியமாக இருக்கின்றதோ அங்கு நம்முடைய ஒத்துழைப்பை நாம் கொடுக்கும் பொழுது அதுவே ஒரு தெய்வீக செயலாக இருக்கின்றது. ஏன்னா இப்ப கூட நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு அவசியமா இருக்கும், திடீர்னு நீங்க ஒன்னும் யோசிக்காம யூ வில் கிவ் ஆல் யுவர் கோஆப்ரேஷன். அப்ப அவங்க என்ன சொல்வாங்க, தெய்வமே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த சரியான நேரத்துல சரியான நேரத்துல நம்முடைய ஆதரவை நாம் கொடுப்பதை ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நாம மனதுல ரொம்ப ரொம்ப திடமாக தெளிவாக வைத்திருக்க வேண்டிய விஷயம், ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு என்ன வேண்டும்னு நினைக்கிறோமோ அதை கொடுப்பது ஒத்துழைப்பு அல்ல. நான் மீண்டும் அடிக்கோடிட்டு கூறுகின்றேன், அவர்களுக்கு என்ன தேவை என்று நாம் உணர்கின்றோமோ அதை கொடுப்பது ஒத்துழைப்பு அல்ல. ஆனால் அவர்களுக்கு என்ன வேண்டும், அந்த காரியத்திற்கு என்ன அவசியமாக இருக்கின்றது என்பதை அறிந்து அதை நான் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுதான் ஒத்துழைப்பு. ஏன்னா அவர்களுக்கு வேண்டியதை நாம் கொடுத்தோம், நமக்கு நாம் இதுதான் உங்களுக்கு வேணும்னு நினைச்சு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஒரு ப்ராசஸ்ல நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட இருக்கலாம். அப்ப அந்த காரியத்திற்கு இல்ல அந்த மனிதருக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. அது வந்து சரியான ஒத்துழைப்பாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நாம அவங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, அங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருளாதார ரீதியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரலாம். ஏன்னா நம்ம நண்பர்களா இருக்கோம், இல்ல அவங்களோட தொடர்புல இருக்கிறோம். ஆனா வந்து நாம அவங்க கிட்ட நேரடியா கேட்டா அவங்களுக்கு ரொம்ப மனசங்கடமா இருக்கும். எப்படியாவது நாம அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதை கொடுத்தா அவங்க எப்படி உணர்வாங்க அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாம நாம நேரடியா போய் அவங்களுக்கு ஒரு உதவியை கொடுத்துட்டோம், பண உதவி அப்படின்னு சொல்லும் பொழுது
ஒரு முதிர்ந்த நிலையில இருக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டலா அவங்க பாதிப்படையாம இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல விதமா எடுத்துக்கலாம். இல்ல அவங்க வந்து கொஞ்சம் எமோஷனலா இருக்கிறாங்க அந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இல்லைன்ட்டு நாம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க தவறா கூட எடுத்துக்கலாம். அதனாலதான் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நாம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லாம அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நாம பார்த்து கொடுக்கணும். அப்போ இதுல என்ன நிச்சயமாக அங்க நாம் தெரியணும் அப்படின்னா, ஸ்தூல அளவுல நாம மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு இது கொடுப்பது மட்டுமல்லாமல் குணங்கள் அளவிலும் கூட நாம வந்து ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தங்க கோபமா இருக்கிறாங்க அப்படிங்கிற போது அவர்களுக்கு அந்த நேரத்துக்கு தேவை அமைதி. அந்த அமைதியை நாம் பொறுமையாக இருந்து அவர்களை பற்றி எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்காமல் நாம் அமைதியாக இருந்து பொறுமையாக இருப்போமானால் நாம் அமைதியாக இருப்பதே அவர்களுக்கு கொடுப்பது என்ற அர்த்தம் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த குணங்களின் தேவையை புரிந்து கொண்டு அப்படி நாம் இருப்பதும் ஒத்துழைப்பு. இன்னொரு வார்த்தையில சொன்னோம்னா ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மிடம் இருக்கும் இருப்பவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த அமைதியையும் அப்படி நாம பார்க்கலாம். அதே நேரத்துல ஒத்துழைப்பு அப்படிங்கிற போது நம்முடைய எண்ணங்களின் மூலம் மற்றவர்களுக்கு சக்தியை நாம் தானமாக அளிக்கலாம். அமைதி சக்தி. இப்போ அவங்கள கோபமா இருக்கிறவங்கள பார்த்து அவங்க ஏன் இப்படி கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு நெகட்டிவா திங்க் பண்ணாம, இவங்களும் நம்மை போல் அமைதியான ஆத்மா, நம்மை போல் பொறுமையான ஆத்மா அப்படின்னு நாம எண்ணங்கள்ல கொண்டிருக்கும் பொழுது எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்காமல் இருப்பதே சக்தி, அவர்களுக்கு சக்தி அளிப்பது. அதே மாதிரி நாம் பேசும்போது ஞானத்தின் அடிப்படையில அனைத்தையும் புரிந்து கொண்டு எதையும் தவறாக சிந்திக்காமல் நாம் பேசுகின்றோம்னா அதுவும் நாம் ஒத்துழைப்பு கொடுப்பது என்ற அர்த்தம். அதே மாதிரி நம்முடைய செயல்களில் தெய்வீக குணங்கள் நிறைந்திருக்கும் பொழுது அதுவும் ஒத்துழைப்பை அளிப்பது அப்படின்னு கூற முடியும். இதற்கு அனைத்திற்கும் மேலாக ஒத்துழைப்பு அப்படின்னு சொன்னாக்கா நாம் முதலில் சேர்ந்து வர வேண்டும். ஒரு பணிக்காக ஒரு காரியத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்து வர வேண்டும். அதன் பிறகு சேர்ந்து இருக்க வேண்டும். முதலில் சேர்ந்து வர வேண்டும், அதன் பிறகு சேர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பலவிதமான திறமையோடு வரும் பொழுது நம்முள் அநேக விதமான வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த வேற்றுமைகளை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு சேர்ந்து இருந்து பணியாற்றுவது மிக மிக அவசியம். மூன்றாவது அடியாக சேர்ந்து பணியாற்ற வேண்டும். சேர்ந்து இருக்கணும், அப்புறம் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். இந்த மூன்றையும் நம்மால் செய்ய முடியும் பொழுது ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமாக ஆகிவிடும். எங்க வந்து ஒத்துழைப்பு இருக்கோ அங்கு கடினமான விஷயம் கூட வெற்றிகரமாக முடிந்துவிடும். அப்போ ஒத்துழைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருடைய சிறப்பான அந்த விசேஷ தன்மைகளை புரிந்து கொண்டு அந்த காரியத்திற்கு வேண்டிய அந்த திறமைகளை பயன்படுத்துவதுதான் ஒத்துழைப்பு. சோ நம்ம கிட்ட சில நேரங்கள்ல ஒன்றுக்கும் மேலான அதிகமான விசேஷத்தன்மைகள் இருக்கலாம். அதனால நம்ம எல்லாத்தையுமே அங்க பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ரெடியா இருக்கணும், என்ன தேவையோ அதை பயன்படுத்தணும். இதுதான் கோஆப்ரேஷன். அப்படி இல்லாம நமக்கு திறமை இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயத்துல அப்படின்னு நாம சில நேரங்கள்ல ஓவர் என்தூசியாஸ்டிக் ஆறப்போது அங்க அது சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அதனால நாம் பொறுமையாக இருந்து நம்முடைய பாகம் என்ன இந்த பணியில அப்படிங்கறத தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த ஒத்துழைப்பை நாம் கொடுக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது நான் மற்றவர்களோடு எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லைங்களா. ஏன்னா நாமளும் மொதல் ஒத்துழைக்கணும், மற்றவருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவையா இருக்கு. சோ ஒத்துழைப்பு அப்படிங்கிற பொழுதே நாம் வந்து மற்றவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல நாம வந்து மத்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா முதல் முதலில் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சுயத்தின் கிட்டதான் ஆரம்பமாகின்றது. என்னுடைய நேரம், என்னுடைய எண்ணங்கள்,
என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், உறவு முறைகள், என்னுடைய தொடர்புகள், இவை அனைத்திலும் நான் வந்து சரியான முறையில பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அது என்னோடு எனக்கு நான் கொடுக்கும் மிக சிறந்த ஒத்துழைப்பு. இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து ஏன் நான் செய்யணும்னா இட் பிரிங்ஸ் பெனிஃபிட், எனக்கு நன்மை கொண்டு வரும், எனக்கு உதவி செய்யும், என்னை உயர்த்தி விடும். இப்படி பல விதத்திலும் எனக்கு நான் கொடுக்கும் ஒத்துழைப்பு எனக்கு நன்மை அளிக்கின்றது. இதை நான் அனுபவ ரீதியில் உணரும் பொழுது மற்றவர்களுக்கும் இந்த ஒத்துழைப்பை நான் கொடுக்க வேண்டும் என்பது இயல்பாக ஒரு எளிமையான ஒரு விஷயமாக எனக்கு அனுபவமாகின்றது. ஏன்னா வாழ்க்கைன்னு பார்க்கும்போது எல்லாமே எனர்ஜி தான், சக்தி தான் இல்லைங்களா? அப்போ அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து எப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஃப்ளோ, எந்த ஒரு தடங்கள் இல்லாம அந்த சக்தி பாயும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய பாதை வந்து தெளிவாக இருக்கு, கிளியராக இருக்கு. அப்போ மற்றவர்களுக்கும் தெளிவான ஒரு பாதையை வந்து என்னால் காட்ட முடியும். அதன் கூடவே நான் இவ்வாறு ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது மற்றவர்களிடமும் இருந்து நான் ஒத்துழைப்பை பெறுகின்றேன். அதை பார்க்கும் பொழுது ஆழமாக நான் புரிந்துணர்வது, ரியலைஸ் பண்றது என்னன்னா, ஃபவுண்டேஷன் இஸ் கர்மா பிலாசபி. இதன் அடிப்படையில கர்மா பிலாசபி தான் வேலை செய்யுது. ஏன்னா நான் எதை கொடுக்கின்றேனோ அது நிச்சயமாக என்னிடம் திரும்பி வந்து சேர்ந்தே தீரும். இதை தடுப்பதற்கு எந்த ஒரு விதியும் இல்லை. எதை நான் கொடுக்கின்றேனோ அது வந்து என்னை திரும்பி அடைந்தே தீரும். உதாரணத்திற்கு இப்போ நாம வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு அன்புதான் அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. மனித நேயம் அப்படின்னு சொல்லலாம், ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டிக்காக நமக்கு ஒரு அன்பான ஒரு உணர்வுகள், இதுதான் அங்க அடிப்படையான விஷயம். இந்த அன்பு இருக்கும் பொழுது நம்முடைய இதயம் பரந்ததாக ஆகின்றது. அதாவது அனைவரையும் கடவுளுடைய படைப்பில் ஒவ்வொருவரையும் அவரவர்கள் இருப்பது போலவே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் அன்பு, அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த அன்பு இருக்கும்னு சொன்னா நம்மால் இயல்பாக அனைவரையும் அரவணைக்க முடியும். எல்லாருமே எல்லா நேரத்திலையும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற போது, நல்ல மனநிலையில இருக்கிறாங்க, மூட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அங்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா எப்பெல்லாம் வந்து சேலஞ்சஸ் வருமோ, சவால்கள் வருமோ, அந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து கொடுப்போமானால் அப்பொழுதே அந்த ஒரு குணத்தை தெய்வீக குணம், தெய்வீக குணம் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருவரையும் நாம் கடவுளினுடைய படைப்பு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அனைவருடைய விசேஷ தன்மைகளை நம்மால் இயல்பாக பார்க்க முடியும். இந்த விதத்தில் எவ்வாறு இந்த ஒத்துழைக்கும் தன்மை அப்படிங்கிறது வேலை செய்யுது அப்படிங்கிறத நாம் அடிப்படையாக கர்ம தத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதையும் நாம் எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நாம் கொடுக்க ஆரம்பிக்க முடிகின்றது. அப்போ என்னுடைய நேரம், என்னுடைய சக்தியை வந்து நான் ஒரு பயனுள்ள வகையில பயன்படுத்துறேன். இதன் மூலம் நான் யார்கிட்டையும் ஒத்துழைப்பை கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் முதல் அடி எடுத்து நான் கொடுக்கின்றேன், நிச்சயமாக அது திரும்ப என்னை வந்து அடைந்தே தீரும். அப்போ இது மாதிரி என்னுடைய எனர்ஜியை வந்து நான் சரியான வழியில வச்சுக்கணும். எப்பயுமே எனர்ஜி அப்படிங்கிறது ஆத்மா ஒரு சக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ள இருந்துதான் வெளியில போகணுமே தவிர சக்தி வெளியில இருந்து உள்ள வர முடியாது. உள்ளிருந்து வெளியில போகணும், அதாவது நான் ஆத்மா, நான் அமைதி சுரூபாத்மா அப்படின்னு உள்ளுக்குள்ள நாம் அனுபவம் செய்து அமைதியை நம்முடைய எண்ணம் சொல் செயல்ல வெளியில கொண்டு வரும், அதுதான் சரியான ஃப்ளோ. அப்போ எதை நான் கொடுக்கின்றேனோ உள்ளிருந்து அது திரும்ப என்னை வந்து சேர முடியும். அப்போ நான் ஏன் வந்து இப்படி ஒத்துழைப்பை கொடுப்பது அவசியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெவ்வேறுபட்ட நிலைகள்ல நமக்கு வெவ்வேறு விதத்துல ஒத்துழைப்பு தேவைப்படுது. அதே நேரத்துல நாமும் மற்றவர்களுக்கோடு சேர்ந்து ஒத்துழைப்பது அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா இந்த உலகத்துல நம்மை பார்க்கும் பொழுது மனிதர்களாகட்டும் இயற்கையோடாகட்டும்
எல்லாத்தோடையும் நாம் சேர்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ சேர்ந்து பல விஷயங்கள் ஒன்றாக வரும் பொழுது ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதை நாம் தவிர்க்கவே முடியாது. அதனால் நாம் அதை சரியான முறையில் அறிந்து கொண்டு ஒவ்வொரு அடியாக நாம் அதை செய்ய முற்படும் பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்காகத்தான் உதாரணத்துக்கு கூட என்ன சொல்வாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையை வளர்க்கணும்னா ஒரு கிராமமே தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த குழந்தை வளரும் பொழுது வீட்டில் இருப்பவர்களோடு மட்டுமல்லாமல் அந்த சமுதாயத்தில் இருந்தும் அந்த குழந்தை வந்து கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. நம் வீட்டுல சொல்லி கொடுக்க முடியாத விஷயங்களை சமுதாயம் கற்றுக் கொடுக்கின்றது. சோ அதனாலதான் இந்த நாம் ஒத்துழைக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. எவ்வாறு வந்து உடல்ல வந்து நாம பாக்குறோம், கை கால் பல உறுப்புகள் இருக்கு. ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு கிட்ட நீ தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. எல்லாமே அவசியத்திற்காக தான் படைப்புல இருக்கு. அப்போ அதனதற்கு அதனதனுடைய வேலை இருக்கு. அதை நாம் மதித்து நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்மால் மதிப்பு கொடுத்து அந்த மதிப்பை திரும்பவும் நம்மால் பெற முடியும். அதே மாதிரி ஒரு காரியத்தில் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா காரியத்திற்காகவும் நமக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அதன் கூட அதில் நம்முடைய பங்கு என்ன அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாம் சரியான விதத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். இப்படி பல பேர் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது அங்கு ஒரு கோ கிரியேஷன், அதாவது ஒரு புதிய படைப்பு உருவாகி கொண்டிருக்கு. இந்த ஒத்துழைப்பை நாம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நாமும் வளர்கின்றோம், மற்றவர்களும் வளர்வதற்கு நாம் ஒரு வாய்ப்பை வந்து அளிக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல நமக்கு சில கேள்விகள் இருக்கும். ஒத்துழைப்பு கொடுக்குவதற்கும் ஒரு உதவி செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு உதவி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அனைவரும் மனிதர்கள், ஒரு குடும்பம், உலக குடும்பம் இல்லைங்களா. அப்படி பார்க்கும் பொழுது ஒருவர் ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவர் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு வர அந்த எண்ணம் ஒரு இயல்பான மனித நேயம் நிறைந்த ஒரு எண்ணம். அதாவது ஸ்தூல அளவுல ஒருவர் மற்றவருக்கு செய்வதை உதவி அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப உதாரணத்திற்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சமுதாயத்திலேயே வந்து சில அன்ஃபார்ச்சுனேட் சில்ட்ரன் இருக்கிறாங்க. அவங்க மேபி அவங்களுடைய குடும்பத்துல பெரிய அளவுல அவங்கள படிக்க வைக்க பண வசதி இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ல எல்லாம் ட்ரஸ்ட்னு இருக்கும். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல ஒரு ஃபண்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கு வந்து உதவி செய்வார்கள். அதை உதவின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபெஸ்டிவ் காலன்ஸ் சமயத்துல எல்லாம் வந்து தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைகள் வரும் பொழுது என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அவசியமான குடும்பங்களுக்கு ஹேம்பர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து உதவி அப்படின்னு சொல்லலாம் ஸ்தூலமான முறையில. ஆனா கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி இதுல இருந்து வித்தியாசப்பட்டதுன்னா, ஒருவரை விட ஒரு ஒருவரை தாண்டி இருவர் மூவர் பலர் சேர்ந்து ஒரு பொதுவான காரியத்திற்காக வந்து பணியாற்றும் போது அதை வந்து ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லலாம். அங்க அதுல ஒத்துழைக்கும் அனைவருக்கும் ஒரே குறிக்கோளாகத்தான் இருக்கும். அப்போ அது ஒரு பொதுவான பணிக்காக பல பேர் சேர்ந்து வந்து அவர்களால் இயன்றதை செய்வது ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்திற்கு நாம போயிட்டு இருக்கோம், மழைக்காலம், ஏதோ ஒரு மரம் விழுந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், யாருக்குமே போக முடியாது. அப்போ நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அதை நகர்த்துறோம் அப்படின்னு சொன்னா தட் கேன் பி கால்ட் அஸ் கோஆப்ரேஷன். அதாவது ஒரு பொது நலன் கருதி பல பேர் சேர்ந்து வந்து ஒரு காரியத்தை செய்வதை கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ரீதியில இந்த ஒத்துழைப்பு அப்படின்னா என்னன்னா, நாம் இவ்வாறு ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து வரும் பொழுது ஒருவர் மற்றவருடைய பலவீனங்களை பார்க்காமல் அவர்களுடைய சிறப்பு தன்மைகளை, விசேஷ தன்மைகளை, கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கும் அந்த ஒரு திறன்களை பார்த்து அதை ஆதரித்து அந்த பணிக்காக அதை பயன்படுத்துகின்றோம் அப்படின்னா அதை ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பார்க்கும் பொழுது நாம் வந்து என்ன விதத்துல நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு பாக்குறப்போ, மனிதர்கள் கூட மட்டும்தான் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு இல்லை.
என்ன ஒத்துழைப்பு அப்படின்னு சொன்னாலே இஸ் டு கிவ், கொடுக்கணும், கொடுப்பதுதான் ஒத்துழைப்பு. அப்ப கொடுப்பது அப்படின்னா என்னன்னா கொடுப்பதிலே பெறுவது அடங்கி இருக்கின்றது. இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், நாம் மீண்டும் மீண்டும் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. கொடுப்பது என்றாலே பெறுவது என்று அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், அமைதியான ஆத்மா நான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல அறிமுகம் நம்மை பற்றி. அதாவது நான் ஆத்மா, ஆதியிலேயே அமைதியான ஆத்மா அப்படிங்கிற போது, அந்த அமைதியை நான் அனுபவம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கே நான் அந்த அமைதியை கொடுத்து கொள்கின்றேன். ஐ எம் கிவிங் டு மை செல்ஃப், நான் யாருக்கும் கொடுக்கல. ஒத்துழைப்பு அப்படின்னாலே எனக்கு நான் கொடுத்து கொள்வதுதான் முதல் அடி ஒத்துழைப்பு. அப்ப அந்த அன்பு, அந்த அமைதி அப்படிங்கிறத நான் அனுபவம் செய்யறேன் அப்படிங்கிற போதே ஆட்டோமேட்டிக்கா என்னிடம் இருந்து வெளிப்படும் அந்த சக்தி, எனர்ஜி அப்படிங்கிறது ஒத்துழைப்பாக இருக்கு, அமைதி அன்பு. இதுதான் அடிப்படையாக அங்க செயல்படும் அந்த பிரின்சிபிள். அப்ப இதை வந்து நாம் சரியாக வைத்திருக்கும் பொழுது நாம் தொடர்பில் வரும் அனைத்திற்கும் நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு நாம் மனிதர்களோடு ஒத்துழைப்பதை வந்து பார்த்தோம், அதே மாதிரி இயற்கையோடு ஒத்துழைப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப நாம டெய்லி நாம வந்து குளிக்கிறோம் இல்லைங்களா, ஒண்ணுக்கு ரெண்டு தரம் கூட நாம குளிக்கிறோம். அப்ப அந்த குளிப்பதனால் என்ன ஆகுதுன்னா நம்முடைய உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைகின்றது. அப்போ குளிப்பது அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். இப்ப நமக்கு சில நேரங்கள்ல வந்து எனர்ஜி லெவல் கூட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா நம்ம இமீடியட்டா போய் ஒரு ஃப்ரெஷ் பாத் பண்ணும்போது நமக்கு ஸ்தூல அளவுல அந்த சக்தி நிலை வந்து நமக்கு மாறுறதுக்கு உதவி செய்யுது. அப்போ அந்த தண்ணீரினுடைய முக்கியத்துவம், தண்ணீர் நமக்கு சேவை செய்கின்றது இல்லைங்களா. அப்போ அந்த தண்ணீர் இல்லைன்னா இப்ப ஒரே ஒரு நாள் இல்ல அரை நாள் நமக்கு பைப்பை திறந்தா தண்ணி வராதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எந்த அளவு வந்து தெவச்சு போறோம் இல்லைங்களா, நம்ம ஒன்றும் நமக்கு முன்னெச்சரிக்கை இல்லை, அதனால நம்ம தண்ணிலாம் எதுவும் ஸ்டோர் பண்ணல. இப்போ தண்ணி வரல அப்படிங்கிறப்போ அவ்வளோ கஷ்டமா இருக்கு நமக்கு. ஆனா அது கிடைக்கும் பொழுது அதனுடைய மகத்துவம் தெரிந்து வீணாக்காமல் அவசியத்திற்கு நான் பயன்படுத்துகின்றேனா, அப்போ ஐ எம் கிவிங் கோஆப்ரேஷன். அப்போ இந்த கர்ம தத்துவத்தின் அடிப்படையில என்னுடைய வாழ்நாள்ல என்னைக்குமே எனக்கு தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. இப்படி இயற்கையோடு நாம் வந்து ஒத்துழைப்பை கொடுக்க முடியும், பெற முடியும். நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்வது என்னென்றால் இந்த உலகமே நம்முடைய அனுபவத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிற உலகம். அதனால அந்த ஒரு மதிப்பை நான் உணர்ந்து எல்லாத்தையும் சரியான வகையில், ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா டு நாட் மிஸ்யூஸ், அபியூஸ் ஆர் ஓவர் யூஸ், எதையும் தவறுதலா பயன்படுத்த வேண்டாம், தப்பான வழியிலையும் பயன்படுத்த வேண்டாம், அதிகமாகவும் பயன்படுத்த வேண்டாம். சரியான முறையில செய்யும் பொழுது எந்த விதமான வேஸ்டேஜும் அங்க இல்லாம இருக்கிற போது இயல்பாக நம்மால் அந்த ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். அதே மாதிரி நாம வந்து இந்த ஸ்தூல உடலுக்கும் அதற்கான சரியான உணவை நாம் கொடுக்கிற போது, சரியான எக்ஸசைஸ் பண்றோம் அப்படிங்கிற போது உடலுக்கும் நாம் ஒத்துழைப்பை கொடுக்கின்றோம். அப்ப உடலும் நமக்கு வந்து அந்த ஒத்துழைப்பை கொடுக்கும். அதாவது நாம் சரியான முறையில வாழ்க்கையை வைத்திருக்கின்றோம். இதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து விஷயங்களுக்கும், நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையில எது இருந்தாலும் கடவுள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதனுடைய மதிப்பை தெரிந்து நாம் பயன்படுத்துவது. அதே நேரத்தில் மற்றவர்கள் நம்மோடு ஒத்துழைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், ஏன்னா நாம கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம், மற்றவங்க வந்து அப்படி இல்லை அப்படின்னு அந்த உணர்வு வரும் பொழுது, இல்ல வருவதற்கு முன்பு கூட நாம எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் அங்க ஒரு அடிப்படை எனர்ஜி வந்து நல்லா இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற போது மற்ற அனைவருக்காகவும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் நாம் கொண்டிருக்கின்றோம், அன்பு வைத்திருக்கின்றோம் அனைவர் மீதும், அனைவர் மீதும் மரியாதை வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒத்துழைப்பை கொடுப்பது. இந்த ஒத்துழைப்பை நாம் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களும் நம்மோடு ஒத்துழைப்பார்கள். ஏன்னா அன்பை நாம் கொடுக்கும் பொழுது அன்பை வேண்டான்னு சொல்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த நல்லாசிகள் தூய உணர்வுகள், அதாவது நல்லாசிகள்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா நேரத்திலையும் நல்லா இருக்கணும்,
அதன் கூடவே நமக்கு யாரோ ஒருத்தர்னால பிரச்சனை வருதுன்னு சொன்னா குறிப்பாக அவர்கள் நம்மை விட நல்லா வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மால் சிந்திக்க முடியும், உணர முடியும் அப்படின்னு சொன்னா இதுதான் அவர்களுக்காக நாம் கொண்டிருக்கும் அன்பு மரியாதை. இந்த அன்பை நாம் தன்னலமற்ற ஒரு அன்பை நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அனைவரும் அவர்களுடைய நேரம் பொருள் செல்வம் அனைத்தினாலும் ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதுதான் அனுபவத்தில் நான் பெற்ற பாடங்கள், இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில். நாம் அனைவரும் சகோதரி சாந்தி கொடுத்த விரிவான விளக்கங்களை புரிந்து கொண்டோம். அவர்களுக்கு நம் அனைவரையும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பார்வையாளர்களிடமிருந்து நமக்கு வந்திருக்கும் சில கேள்விகளை பார்ப்போம். முதல் கேள்வியாக, நாம் பல நேரங்களில் பலருடன் சேர்ந்து பணியாற்றுகிறோம். நமக்கு பிடிக்காத ஒருவரோடு நாம் பணியாற்றும் சூழல் இருக்கும்போது நாம் எவ்வாறு அவரோடு ஒத்துழைத்து பணியாற்றுவது? நமக்கு பிடிக்காத ஒருவரோடு ஒத்துழைப்பது அப்படிங்கிற போது அது நிச்சயமாக ஒரு சவால் மிக்க கேள்வி. இதுல வந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிடிக்காத ஒருவர் அப்படிங்கிற விஷயம், அதாவது ஆங்கிலத்துல ஹேட் அப்படின்னு சொல்றோம், யாரையானும் வெறுப்பது, இது ரொம்ப ஒரு கடினமான உணர்வு. மற்றவர்களை நாம் வெறுக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெறுப்பை முதலில் உணர்வது நான் தான் இல்லைங்களா? நான் வெறுப்பது என்னவோ மற்றவர்களை, ஆனால் அந்த உணர்வு எங்க இருக்குன்னா என்கிட்ட இருக்கு. அந்த உணர்வை உணர்வது நான், அது எவ்வளவு ஒரு கடினமான உணர்வு இல்லைங்களா? அது நமக்கே அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கின்றது. அப்போ நாம் மற்றவர்களை வெறுக்கின்றோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்களுக்கு வந்து அது எவ்வளவு ஒரு கடினமான உணர்வுகள் இல்லைங்களா? அதை வந்து நாம புரிந்து கொள்ளணும். எனக்கு யாரையும் வெறுப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அனைவரும் கடவுளினுடைய படைப்பில் ஒரு பாகம், அனைவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாகங்களை செய்கிறார்கள். இதை வந்து நான் உள்ளூர ஆழமாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்களுடைய விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ் எந்த அளவுல இருக்கிறோ அந்த அளவுல தான் அவர்களுடைய பாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு வீட்டுல குடும்பத்துலன்னு பார்த்தா கூட நாலு பேர் இருக்கிறோம்னா நாலு பேரினுடைய எனர்ஜி லெவல் சக்தி நிலை வெவ்வேறு பட்டதாக இருக்கின்றது. அப்போ ஒருவருடைய சக்தி நிலை ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஜாஸ்தியா இருக்கலாம், ரொம்ப அவங்க ஊக்கம் உற்சாகத்தோட இருப்பாங்க. இன்னொரு அதே குடும்பத்துல இன்னொருத்தரை பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மூடே சரியா இருக்காது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வேலை செய்யறது இல்லைங்களா? அப்போ நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, சக்தி நிலை ஜாஸ்தியா இருக்கிறவங்களால சக்தி நிலை குறைந்து இருப்பவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்ப நாம புரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஏதோ மூடு சரியில்லை, இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்கு, என்னன்னு தெரியல, பரவாயில்ல, அதனால நாம இவங்களுக்கு இன்னைக்கு ஒத்துழைத்து போவோம், அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நாம் வளைந்து கொடுத்து போவோம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒத்துழைப்பு. இதை நாம் செய்யறோம், நம்மளுடைய குடும்ப அளவுல நாம செய்யறோம் இல்லைங்களா? ஏன்னா நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள் அப்படின்னு நாம செய்யறோம். ஆனா ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உலக அளவுல நாம் எல்லாருமே ஒரு மனித குடும்பம். நாம் ஒருவருக்கு ஒருவர் முடியாம இருக்கும் பொழுது உதவி செய்து கொள்ளல அப்படின்னு சொன்னாக்கா மனித நேயம் அப்படிங்கிறது அங்கு முற்றிலுமாக இல்லாத விஷயமாக இருக்கின்றது. யாரையும் நாம் வெறுக்கவே கூடாது. நிச்சயமாக நமக்கு துன்பத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாலும் நாம் சக்திசாலிகளாக ஆக வேண்டும். கடவுளோடு சர்வ சம்பந்தத்தை வைத்து நாம் சக்திசாலிகளாகி நமக்கு துன்பத்தை கொடுப்பவர்களுக்கும் நம்மை வெறுப்பவர்களையும் நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அங்க வந்து ஆன்மீக ரீதியில நம்முடைய அணுகுமுறையாக இருக்க வேண்டும். அதன் கூடவே எனர்ஜி அதாவது சக்தி அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப யாரையோ நாம் வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நெகட்டிவ் எதிர்மறையான சக்தி. அப்போ இந்த சக்தியை உருவாக்குவது யார் அப்படின்னா நான், ஏன்னா நான் தான் வெறுக்கிறேன் இல்லைங்களா? அந்த சக்தியை படைப்பவர் உருவாக்குபவர் நான் அப்படின்னா
அந்த சக்தியை பராமரிப்பவரும் நான் தான். யார் எதை உருவாக்கினாலும் உருவாக்கினவர் தான் அதை பராமரிக்க வேண்டும் இல்லைங்களா, அது விதி. அப்போ நான் இந்த தேவையில்லாத எதிர்மறையான தீய சக்தியை எனக்குள் வளர்த்து கொள்கின்றேன் அப்படின்னா அதை நான் தான் பயன்படுத்த வேண்டும். அப்ப நான் எங்க பயன்படுத்துவேன் அதை அப்படின்னா, எப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பலவீனமான மனநிலையில் இருக்கின்றேனோ அப்பொழுது இந்த பலவீனமான சக்தி, எதிர்மறையான சக்தி, அந்த வெறுப்பு அப்படிங்கிறதை நான் பயன்படுத்துவேன். நீங்க இப்ப பாப்பீங்க, சிலப்ப வந்து தேவையில்லாம அனாவசியமா உங்ககிட்ட யாரோ கோச்சுக்குவாங்க, உங்களுக்கு எந்த காரணமுமே தெரியாது அவங்க ஏன் உங்ககிட்ட கோச்சுக்கிறாங்கன்னு. அப்ப நீங்க சொல்வீங்க, இவருக்கு எங்கேயோ போவோம், ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வீட்டுல வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அந்த சக்தி, என்ன சக்தியை நாம் உருவாக்குகின்றோமோ அந்த சக்தி நம்ம கிட்ட இருக்கு. நாம் எப்பெல்லாம் பலவீனமாக இருக்கிறோமோ அப்ப நாம் பயன்படுத்துவோம். இந்த வெறுப்பு அப்படிங்கிற சக்தி சில நாளைக்கு கடவுள் மேல கூட வரலாம், மற்ற மனிதர்கள்கிட்டையும் வரலாம், சில நேரங்கள்ல உங்களையே கூட நீங்க வெறுக்கலாம். அதனால்தான் நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன மாதிரியான உணர்வுகளை நாம் உருவாக்குகின்றோம் அப்படிங்கிறது. அடுத்தது, நாம் அனைவருமே சேர்ந்து வந்து ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிற போது, இந்த மாதிரி சூழ்நிலைகள், சவால் மிக்க சூழ்நிலைகள் வரும், அதைதான் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்றது. சாதாரணமா எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, எல்லாரு கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கூட நீங்க வேலை செய்யறீங்க சேர்ந்து அப்படின்னு சொன்னாக்க, அதை வந்து we don't call it as cooperation, we call that as working together happily இல்லைங்களா. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கும் போது சேர்ந்து வேலை செய்யறது இஸ் நோ பிக் டீல், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கோஆப்ரேஷன் அப்படின்னாலே இட் நீட்ஸ் எ காம்பனன்ட் ஆஃப் கரேஜ், தைரியம் அப்படிங்கிற ஒரு பண்பு அந்த ஒத்துழைப்பில் அடங்கி இருக்கு. அதுதான் அதனாலதான் அது தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல ஒருவர் நாம் மற்றவரோடு சேர்ந்து வேலை செய்யும் பொழுது இந்த ஆட்டிடியூட், மனோபாவம், மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ளும் அந்த மனோபாவம், அன்பு அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நான் பாசிட்டிவா இருக்கும் பொழுது, இருந்து என்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது, நான் எந்த காரணத்திற்காக மற்றவரை வெறுக்கின்றேனோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி மாறி அவர்களும் நமக்கு நம்முடைய சக்தியின் மூலம் மாற்றம் அடைவதை நடைமுறையில் நம்மால் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வி சிஸ்டர், இப்பொழுது நாம் ஒரு காரியத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம், திடீரென நமக்கு அந்த காரியத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, அப்பொழுது நாம் கொடுத்து கொண்டிருக்கும் ஒத்துழைப்பை நிறுத்திக் கொள்வது சரியா? இதனையொட்டி ஒரு விரிவான விளக்கம் அளிகள் சகோதரி அவர்களே. இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மால் இனி மேற்கொண்டு முடியாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நம்முடைய தேர்வு தான், நம்ம தான் சூஸ் பண்றோம் எந்த அளவுக்குன்னு. ஆனா ஒரு காரியத்துல வந்து நாம ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ பல பேரும் சேர்ந்துதான் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அந்த காரியத்தில் ஒரு பாதிப்பு என்பது நிச்சயமாக வரும். இப்போ ஆரம்பிச்சு செஞ்சிட்டு இருக்காங்க, நடுவுல நாம முடியாது அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா, நம்மளால் அந்த காரியத்துல தடை ஏற்படும் இல்லைங்களா, நாம் ஒரு காரணமாகி விடுவோம். அதே மாதிரி அதே நேரத்தில் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஒரு வாலண்டரி, அதாவது நான் சுயமாக நான் கொடுக்க வேண்டும்னு மனம் உவந்து நான் செய்யும் ஒரு காரியம்தான் ஒத்துழைப்பு. அதே நேரத்துல ஒத்துழைப்புல கேரிங் அண்ட் ஷேரிங், மற்றவர்களுக்காக நம் கிட்ட ஒரு நல்ல கனிவான மனோபாவம் இருக்கின்றது, பகிர்ந்தளிக்கும் அந்த விஷயமும் இருக்கின்றது. அதே நேரத்துல நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு முன் வந்துட்டோம், ஆனா எந்த காரணத்திற்காக நம்மால் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது அப்படின்னு நாம பார்க்கணும். அப்போ என்ன, சில நேரத்துல நம்ம கொடுக்கணும்னு வரோம், ஆனா நம்ம கிட்ட கொடுக்க வேண்டியது இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்திற்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா நாலு பேர் சேர்ந்து வரும் பொழுது அனைவரையும் அரவணைக்கும் விஷயம் ரொம்ப அத்தியாவசியம். அப்ப அந்த அளவு நமக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னா,
நாம் அந்த இடத்திலிருந்து பொறுமையை வளர்த்து கொள்வதற்கு நமக்கு நம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது, ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நாம் பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நாம வளர முடியும். ஆனால் வேற ஏதோ ஒரு காரணங்கள் கூட இருக்கலாம் நம் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல் இருக்க போவதற்கு. இப்ப உதாரணத்திற்கு நமக்கு நேரமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா நாம கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம எந்த விஷயத்திற்காக நாம் ஒரு கமிட்மெண்ட், அதாவது ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறோம், நான் செய்யறேன்னு ஏத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த வேலைக்கு நான் கொடுக்கணும். ஏன்னா நான் ஒத்துக்கொண்டேன், நான் மேல மேல நிறைய காரியங்களுக்கு நான் செய்யறேன்னு ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா நிச்சயமாக அங்க வந்து ஒரு டைமோட ப்ரெஷர் இருக்கும். அந்த நேரம் நமக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அங்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே நம்முடைய கண்ட்ரோல்ல நம்மால் இருக்க முடியாது. நம்முடைய மனம் ஸ்ட்ரெஸ்ல பாசிட்டிவா வேலை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இஸ் நாட் நேச்சுரல். அப்போ நம்முடைய நேரத்தை சரியாக நாம் நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்மால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல் போகும் பட்சத்தில், நடுவுல ஆஃப் வேல நம்மளால ஒத்துழைப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஐ ஹாவ் டு பொலைட்லி டாக், சொல்லணும், பேசணும். அதாவது இப்ப நம்ம ஒரு 8 hours நம்மளால செய்யறோம் வீக்லி அப்படின்னா ஐ கேன் ரிடியூஸ் இட் டு 6 hours ஆர் 4 hours, அவங்களோட நாம் பேசலாம். ஸோ இந்த விதத்தில் நாம் வளர்வதற்கு வந்த வாய்ப்பை நாம் முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இன்னும் ஒரு கேள்வி சிஸ்டர், ஒரு காரியத்தில் பலர் சேர்ந்து பணியாற்றும் போது வேறுபட்ட கருத்துகள் இருக்கின்றன. கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தருணத்தில் அவர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு ஏதாவது வழிமுறைகள் உள்ளதா? இப்போ ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல இருக்கு. அதாவது நிறைய விதத்துல நம்மால் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். ஒண்ணு வந்து ஸ்தூல அளவுல நாம் பார்க்கும்போது நாம வந்து ரொம்ப யதார்த்தமாக ரியலிஸ்டிக்கா இருக்கணும், இருந்து நம்முடைய கிளியர் பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணணும். இந்த அளவு தான் என்னால் முடியும். இப்ப பாருங்களேன், பண உதவி நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா இருக்கணும். ஏன்னா நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற போது எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஸ்தூல அளவுல எல்லா நேரம் பொருள் எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் இருக்கு. ஸோ அதை வந்து நாம் பார்க்கும் பொழுது நாம பாதிப்படையாத வகையில நாம் முன்னாடியே தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி ஆன்மீக ரீதியில நாம் ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது, அதாவது குணங்களின் அடிப்படையில நாம் மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்யும்போது அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம், ஏன்னா இப்ப பொறுமை அப்படின்னு சொன்னா கூட இவ்வளவு காலத்துக்கு இந்த விதத்துல மட்டும்தான் பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் பொறுமையே கிடையாது. ஆக்சுவலா இது வந்து ஒரு போஸ்ட்போன்மெண்ட், டாலரன்ஸ் வந்து ஒரு இவ்வளவு நேரத்துக்கு அவ்வளவு நேரத்துக்கு அப்படின்னா அந்த வரை நம்ம கோபப்படாம இருக்கிறோம், அவ்வளவுதான். யூ கேனாட் கால் தட் ஆஸ் பேஷன்ஸ். பொறுமைன்னு சொன்னா அவங்க அந்த நிலைக்கு வர வரைக்கும் நம்மால் அவர்களுக்கு நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருக்க முடியுமா, அவ்வளவுதான். நாம போய் ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்க போறது கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது. மற்றவர்கள் விழும் சமயத்தில் என்னால் அவர்களை அரவணைத்து தூக்கிவிட முடியாது அப்படின்னு சொன்னா அங்க அன்பும் மனித நேயமும் முற்றிலும் ஜீரோவாக இருக்கு. அது இல்லாமல் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஜீரோ. அதனால நான் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு இல்லை. நாம் சரியான விதத்துல அனைத்தையும் புரிந்து கொண்டு பயன்படுத்தும் பொழுது நம்மால் இந்த பாதிப்படையாமல் ஒரு சூழ்நிலையில் செய்ய வேண்டும். அதே மாதிரி நாம் ஒத்துழைப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் அவர்கள் நம்மை சார்ந்து இருக்கும்படி நாம் செய்து விடக்கூடாது. அதுதான் நாம் செய்ய போவோம், நாம மாட்டிப்போம் அந்த விஷயம். அதற்காகத்தான் நாம் ஒரு கருவி. கடவுள்தான் அனைவருக்கும் தாய் தந்தை. நம் மூலம் கடவுள் செய்விக்கின்றார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கான்சியஸ்னஸ், அதை வந்து நாம் கொண்டு வரும் பொழுது மற்றவர்களும் பாதிப்படையாத வகையில் நம்மால் ஆக சிறந்ததை நம்மால் கொடுக்க முடியும். இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ்.
தவறுகள் ஏற்படலாம் எங்க வேணாலும், ஆனால் அதை திருத்திக் கொண்டு வளர்வதற்கு நாம் ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஐ எம் கோஆபரேட்டிங் வித் மை செல்ஃப் டு க்ரோ டு த பெஸ்ட். அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை அளித்த சகோதரி சாந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது சகோதரி அவர்கள் தியான வர்ணனை வழங்க உள்ளார். அமைதியாகவும் சௌகரியமாகவும் அமர்ந்து இந்த தியான வர்ணனை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. இரு புருவங்களின் மத்தியில் ஆத்மா நான் பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் அன்பு சுரூபமாக இருக்கின்றேன். அன்பு எனது இயல்பான குணம். என்னைப் போலவே மற்ற அனைவரும் அன்பு சுரூப ஆத்மாக்கள். அனைவரும் கடவுளின் படைப்பு. ஒவ்வொருவரும் அவரவர்களினுடைய சொந்த பயணத்தில் இருக்கிறார்கள். இந்த பயணத்தில் ஒவ்வொருவருடைய அனுபவமும் வெவ்வேறுபட்டது. ஒவ்வொருவரும் இந்த அனுபவங்களின் அடிப்படையில் தம்முடைய காரியங்களை செய்கிறார்கள். இந்த உலக நாடக மேடையில் அனைவரும் அவரவருடைய சொந்த பாகத்தினை செய்கிறார்கள். யாரையும் சரி தவறு என்று நான் பார்க்க வேண்டாம். துல்லியமான முறையில் உலக நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆத்மா நான் என்னுடைய பாகத்தை மிக சரியான முறையில் கடவுளோடு ஒரு சம்பந்தத்தில் இருந்து ஒரு கருவியாக செய்து வருகின்றேன். என்னுடைய தந்தை எவ்வாறு அன்பு கடலாக இருக்கின்றார், அனைவரையும் மன்னிக்க கூடியவராக இருக்கின்றார், அதுபோல் மாஸ்டர் அமைதி கடலான நான், மாஸ்டர் அன்பு கடலான நான் அனைவரையும் மன்னிக்கும் தன்மையை, மறந்துவிடும் தன்மையை வளர்த்துக் கொள்கின்றேன். இதனால் யாரிடமும் எனக்கு எந்த எதிர்மறையான உணர்வுகளும் இல்லை. இவ்வாறு நான் அனைவரையும் அரவணைப்பதில் ஒத்துழைப்பை வழங்குகின்றேன். ஓம் சாந்தி. அடுத்து ஓர் அறிவிப்பு. பண்புகள் நம் பண்பாடு தொடர் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மன உறுதி, அதாவது டிட்டர்மினேஷன் என்ற தெய்வீக குணம் ஆகும். தொடர்ந்து இந்நிகழ்வில் பங்கு எடுப்பதன் மூலம் நமக்கே உரிய பண்புகளை நம்முள் வளப்படுத்துவோம். நன்றி. ஓம் சாந்தி.
நன்றி சொல்கின்றேன் பாபா, நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா. தினந்தோறும் என்னை காண வருகின்றாய், அழியாத ஞானத்தை எனக்காக தருகின்றாய், அதற்காக சொல்கின்றேன் நன்றி, அதற்காக சொல்கின்றேன் நன்றி, நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா. பல ஜென்மம்